தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது ஒன்பது எக்ஸிட் போல யார் வெற்றி பெறுகிறார்கள் எந்த கட்சி வெற்றி பெறுகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் திரு ஜே ஸ்ரீராம் நம்ம இருக்கிறாங்க சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் முப்பத்தொன்பது தொகுதிகள் நம்ம குயிக்கா போயிடலாம் சென்னை திருவள்ளூர்ல இருந்து திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் அதிகாரி சசிகாந்த் செந்தில் வெற்றி பெறுகிறார் வட சென்னை வட சென்னை முன்னாள் அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி உதயசூரியன் சின்னத்தில் ஐம்பது பர்சன்ட் வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் வெற்றி பெறுகிறார் முன்னாள் கவர்னர் தமிழிசை போட்டியிடக்கூடிய தென்சென்னை தொகுதி அன்பார்ச்சுனேட்லி தமிழிசை சவுந்தரராஜன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் அங்கு தமிழிசை தங்கப்பாண்டியன் நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கி கொண்டு வெற்றி பெறுகிறார்

ஆரணியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது சதவீதம் அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது வேலூர் சார் பயங்கரமான கடுமையான போட்டி சார் இங்க இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அஞ்சு தான் பாயிண்ட் தான் ஏசி சண்முகமா இல்ல துரைமுருகனோட பையன் அப்படின்னு தெரிய வரும் கடைசி வரைக்கும் தெரியாது ப்ராபபிளி சாயங்காலம் ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் வெள்ளூரினுடைய கதி தெரியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஏவாவேலு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்றார் சார் நான் தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐம்பத்தி ஏழு சதவீதம் கொடுத்து நான் வந்து ஜெயிக்க வை தர்மபுரி தர்மபுரி மை காட் வாட் அ கான்டஸ்ட் என்ன கான்டஸ்ட் பாருங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது திமுக முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று பாமக இப்படிப்பட்ட ஒரு கான்டஸ்ட் பார்க்கவே முடியாது ஸோ யாருன்னு சொல்ல முடியாது பண்ணணும் அண்ட் கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க சேலம் சார் ஒரு விக்னேஷுங்கிற ஒரு வேட்பாளர் அதிமுக அந்த அளவுக்கு தெரியாது நிறைய இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அரசியலுக்கே வந்தார் ஆனால் அவர் டிஎம் செல்வகன் வந்து நல்ல ஃபைட் கொடுத்துருக்காரு நல்ல ஃபைட் கொடுத்து அதிமுக ரெண்டாவது இடம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்குது நாமக்கல் நாமக்கல்ல வந்து அந்த கொங்கு தேசிய கட்சி இருக்கு இல்லைங்களா அவங்க ஜெயிச்சிடுறாங்க சார் அங்கே வந்து அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரது மூன்றாவது இடத்துக்கு தான் பாஜக தள்ளப்படுகிறது ஈரோடு ஈரோடில் வந்து அதிமுக பின்னடைவு ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலையில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறாரு ஒருவேளை இந்திய அலைன்ஸ் ஜெயித்தா அவர் தான் மினிஸ்டரான் ஓ திருப்பூர் திருப்பூர் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற அந்த போட்டியில் சைடில் அப்படியே சிபிஐ வந்து உட்காந்துடறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் வாங்கிடுறாங்க ஓகே பயங்கரன்டீன் கம்பன்சி ஆக்சுவலாக தோற்க வேண்டிய கேண்டிடேட்டு ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாங்க ஆமாம் நீலகிரி நீலகிரி ஆராசா வந்து வந்து திமுக மீண்டும் வருல்லாச்சியில பாஜக கடும் போட்டி கொடுத்து ஒரு முப்பத்தேழு சதவீதத்துல திமுக ஜெயிக்குது ஆனா வசந்த்ராஜன் அது வாக்கு சதவீதமே தோணுது முப்பத்தி ரெண்டு சதவீதம் பெறுகிறார் அவர் ஸோ மூன்றாவது இடத்துக்கு தான் அதிமுக தள்ளப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை ஐந்து பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய எக்ஸிட் போல்படி படி அவரது பிறந்த நாளில் அவர் பாராளுமன்றம் செல்கிறார் அப்பா அப்படியே திண்டுக்கல் திண்டுக்கல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக சிபிஐ எம்ஜிக்கிறாங்க சார் சார் கரூர் கரூரில் வந்து பாஜக கடும் போட்டி கொடுக்குது ஆனால் ஜோதிமணி விட்டமின் எம்மை வச்சுட்டு டெல்லிக்கு போய்ட்டுறாருல்ல திருச்சி திருச்சி இது ஒரு பயங்கரமான போட்டி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு மதிமுக இன்ஃபேக்ட் வைகோ அன்னைக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இடுவார் பெரம்பலூர் பெரம்பலூரில் வந்து மூணு பர்சன்ட் தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருண் நேரு கம்ஃபர்டபுளாக ஜீப்பார் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியும் கடுமையான போட்டி ஒரு பிரபலமான கான்ஸ்டிடியில் நல்லா தெரிஞ்ச குமரகுரு வர்சஸ் தெரியாத டிஎம்கே candidate. அப்படி இருந்தும் டிஎம்கே ஒரு எட்ஜு பட் கள்ளக்குறிச்சி எனிதி கேன் ஹேப்பன் விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் டாக்டர் ரவிக்குமார் மீண்டும் பாராளுமன்றம் செல்கிறார் தான் நமக்கு தெரியுது ஆனால் அதிமுக கடும் fight கொடுக்குறாங்க கடலூரில் வந்து கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் ஜேக்குது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் கடும் போட்டி கொடுக்குறாங்க அதிமுக அங்கே வந்து இவங்களும் கொடுக்குறாங்க நம்ம தாம் தமிழர் கேண்டிடேட்டும் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க ஆனால் எல்லாம் சேர்ந்து இந்த ஓட்டு அப்படியே பிளவுபடுறதுனால அங்கே வந்து சிந்தாம சிதறாமல் விழுது அதனால் அந்த அம்மா வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ஜெயிச்சுறாங்க சுதா ஆமாம் சுதா சிதம்பரம் சிதம்பரத்தில் வந்து கடும் போட்டி பட் தோல் திருமாவளவன் மீண்டும் வெல்கிறார் நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினம் பொறுத்த மட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக சிபிஐ ஜெயிக்கிது தஞ்சை தஞ்சாவூர்ல நீங்க சொல்லலாங்க திமுக ஜெயிச்சிருச்சுன்னு ஆனா பிகர் ஸ்டோரி இஸ் திராவிட கோட்டையில காவி இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பெற்று அவங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க தஞ்சாவூர்ல சிவகங்கை சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் தெரியுமா அவங்களுக்கு கடைசி ஒன்பது மணிக்கு தான் தெரியும் அதே மாதிரி தான் போகுது மணி ஆகாது ஒரு நாலு மணிக்கு தெரிஞ்சிடும் கார்த்தி ஜெயிக்கிறார் ஆனால் அது வரைக்கும் மானாமதுரெல்லாம் பாருங்க கடுமையாக தேவநாதன் யாதவ் இதுவே பாவம் கொஞ்ச நாள் முன்னே கொடுத்திருந்தாங்க பிடிச்சிருந்தா கார்த்தி சிதம்பரம் சாரி மதுரை தொகுதி மீண்டும் விருதுநகர் மீண்டும் மாணிக்கம் தாக்குறா ஏன் இப்படி சொல்றேன்னா மக்கள் அப்படிதான் சொல்றாங்க திரும்பி அவர் தான் சார் வர போறாரு தொகுதிக்கு வரமாட்டாரு நன்றி சொல்ல மாட்டாரு முடியாது ஆனால் அவர் தான் எம்பி அப்படியே தேனி தேனியில் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க வேண்டிய டிடிவி தினகரன் ரொம்ப கஷ்டப்பட்டு லீடிங்கில் இருக்காரு பட் ஸ்டில் அ டாஸ் அப் தொகுதி ராமநாதபுரம் பன்னீர் செல்வம் நீ எவ்வளோ பேரை சார் குடிப்பீங்க ஓ பன்னீர் செல்வம் பேர் நீ வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கூட கோடி இருப்பீங்க அந்த அளவு அது ஒன்று தான் பிரச்சனையே அங்கே இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு ஆனாலும் டாஸ் அப் தான் இப்போ தூத்துக்குடி தூத்துக்குடி கவிஞர் கனிமொழி செல்கிறார் செல்கிறார் தென்காசி

மாத்திட்டாங்க அப்படியே கன்னியாகுமரி சார் யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம் உங்க ஊர் உங்க ஊர்ல நாம் தமிழர் கட்சி பூந்து விளையாடிருக்காங்க அதிமுக பண்ண வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன் அவங்க பண்ற வேலையை பண்ணிட்டாங்கன்னா பொன்னார் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றம் செல்கிறார் மந்திரி கூட ஆகலாம் திமுக கூட்டணி தேர்ட்டி டு தேர்ட்டி செவன் பாஜக கூட்டணி இரண்டு டு ஏழு அதிமுக கூட்டணி ஜீரோ டு டூ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க சார் இந்த எக்ஸிட் போலில் என்ன வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கண்டஸ்ட் ஓட் பர்சன்டேஜில் நம்ம எக்ஸிட் போல் படி பாஜக அதிமுக விட அதிக வாக்குகளை பெறுகிறது நிறைய கண்டஸ்ட் ஓட் பர்சன்டேஜில் நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க சார் நன்றி வணக்கம்